மாணவிகளை பற்றி விசாரிக்கையில் அத்தியூர் அருகே உள்ள காந்திபுரத்தில் இருந்து புதுக்காடு பகுதியை சேர்ந்த ஆறுமுகம் என்பவரின் மகளான ஓவியா வயது பதினான்கு மற்றும் கழுதை கழுதைப்பாளி பகுதியைச் சேர்ந்த கரியன் என்பவரின் மகள் சுகந்தி வயது பதினாறு என்பதும் தெரியவந்தது இருவரும் அத்தியூரில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் படித்து வந்துள்ளனர் இந்நிலையில்தான் மாணவிகளின் பெற்றோர் மற்றும் அத்தியூரை சேர்ந்த தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு இயக்கத்தைச் சேர்ந்த பழனிசாமி ஆகியோர் போலீஸ் சூப்பரன் சக்தி கணேசிடம் மாணவிகள் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் எனவே இந்த வழக்கினை சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் மனு அளித்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து ஈரோட்டு மாவட்டம் எஸ்பியான சக்தி கணேசன் உத்தரவின் பேரில் பவானி டிஎஸ்பியான சேகர் மற்றும் இன்ஸ்பெக்டரான தேவேந்திரன் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க தொடங்கினர் இந்நிலையில்தான் பூனாச்சி பகுதியைச் சேர்ந்த செங்கல் சூளை தொழிலாளியான நந்தகுமார் வயது இருபத்தைந்து என்பவர் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகளும் உள்ளனர் மாணவிகளின் இறப்பு சம்பந்தத்திற்கும் தனக்கும் தொடர்பு இருப்பதாக கூறி ஓச்சேரி புதூர் கிராம நிர்வாக அலுவலர் வெள்ளியங்கிரிடம் சரணடைந்தார் இதனைத் தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலரான வெள்ளியங்கிரி நந்தகுமாரை அப்பாக்கோட்டல் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் போலீசார் தொடர்ந்து நந்தகுமாரிடம் விசாரணை நடத்தியதில் அத்தியூரில் உள்ள ஒரு துணிக்கடையில் சுகந்தி விடுமுறை நாட்களில் வேலைக்கு வந்து சென்றதும் அங்கு துணி எடுக்க வந்த நந்தகுமார் சுகந்தியிடம் பேசியதில் தன்னுடைய செல்போன் நம்பரை கொடுத்து பழகி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது நாளடைவில் அவர்களுக்குள் ஏற்பட்ட பழக்கத்தில் சுகந்தியையும் அவரின் தோழியான ஓவியாவையும் பைக்கில் கடந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஆத்தானி பகுதியில் உள்ள ஒரு கோவிலுக்கு கூட்டிச் சென்று பிறகு அங்கிருக்கக்கூடிய ஆத்தானியிலிருந்து பவானி ஆற்றுக்கு குளிப்பதற்காக மூவரும் சென்றதாக கூறப்படுகிறது மேலும் ஆற்றங்கரையில் சுகந்தி மற்றும் ஓவியா இருவரையும் நந்தகுமார் தனது செல்போனில் போட்டோ எடுத்ததாகவும் இதை சுகந்தி தான் வேலை செய்து வந்த கடையில் வேலை செய்யும் நண்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது பிறகு மூவருமே ஆற்றில் குளித்து கொண்டிருக்கும் போது கரையில் வைத்திருந்த நந்தகுமாரின் செல்போன் மணி அடிக்கவே கரை பகுதிக்கு வந்து ஃபோனில் பேசிய நந்தகுமார் பிறகு ஆற்றில் திரும்பி வந்து பார்க்கும்போது ஓவியா மற்றும் சுகந்தியை காணவில்லை ஆற்றில் அடித்து செல்லப்பட்டிருக்க கூடும் என்று பயந்து போன நந்தகுமார் அங்கிருந்த தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு யாருக்கும் தகவல் சொல்லாமலேயே வீட்டுக்கு கிளம்பி சென்றுவிட்டதாக தெரிகிறது அதன் பின்னரே கடந்த ஜனவரி மூணு மற்றும் நாலாம் தேதிகளில் ஆற்றில் இரண்டு மாணவிகள் அடுத்தடுத்து சடலமாக மீட்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதன் பின்னே சில மாதங்கள் கடந்து செல்ல நந்தகுமாரின் செல்போன் தொலைந்து போகவே அதில் மாணவிகள் எடுத்த போட்டோ இருக்கிறதே போட்டோவை யாராவது பார்த்துவிட்டால் தான் மாட்டி விடுவோம் என்ற பயத்திலேயே நந்தகுமார் சரணடைந்து வாக்குமூலம் கொடுத்தும் உள்ளார் இதையடுத்து போலீசார் நந்தகுமார் மீது அபாயகரமான இடத்தில் கூட்டிச் சென்று இளம்பெண்களின் இறப்பிற்கு காரணமாக இருந்தால் மற்றும் தகவலை மறைத்தது என இரண்டு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து பவானி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோபி மாவட்டத்தில் சிறையிலும் அடைத்தனர் பள்ளி மாணவிகள் இருவர் பெற்றோருக்கு தெரியாமல் வெளிநபரோடு பழகியதால் ஏற்பட்ட துயரம் கூடா நட்பு கேடாக முடிந்ததே இச்சம்பவம் முதாரணத்துவமாக உள்ளது என போலீசார்களும் தெரிவித்துள்ளனர் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணுன்னு வச்சிங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்பும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி